நான் இப்ப சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பேரு சித்தா. நான் ஒன்றும் சினிமா விமர்சகர்லாம் இல்லை, ஆனா இந்த படத்துல ரொம்ப பெரிய கற்பனை கதையோ இல்லைன்னா சித்தரிக்கப்பட்ட காட்சிகளோ ஒன்றும் இல்லாம நம்ம ரொம்ப ஏத்தமா நம்மளை நாமளே அந்த கதாபாத்திரத்தை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம். இந்த படத்துல சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப வித்தியாசமாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் இருந்துச்சு. அந்த காட்சியில ரொம்ப தத்ரூபமா அந்த ஹீரோயின் ஒரு டைலாக் சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப கூட உனக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணுவே தவிர பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை உனக்கு கேட்டுச்சா, இப்ப என்ன இந்த மாதிரி பண்ணவங்க போயிட்டு பழிவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, தப்பு பண்ணவன் கண்டிப்பா தண்டிக்கப்படணும். அந்த தப்பு பண்ணவனை பார்க்கும் போது எல்லாருக்குமே கோபம் வரும், அதெல்லாம் சரிதான். ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்த உடனே எல்லா தப்பும் அந்த குழந்தை மேலதான், அந்த குழந்தை வீட்லயே இருந்திருக்கலாம், தனியா வெளியே போனதுதான் காரணம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா எந்த குழந்தையும் இந்த மாதிரியான அநீதி தனக்கு நடக்கும் தெரிஞ்சு வெளியில போறது கிடையாது. பாலியல் வன்கொடுமைனாலே என்னன்னு தெரியாத வயசுல அதை அனுபவிக்கிற கஷ்டம் ரொம்பவே கொடுமையானதுங்க. அதை மேலும் அதிகப்படுத்துற மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அழுகிறது, அவங்கள பாவமா பாக்குறது, அவங்க மேல பரிதாபப்படுறது, அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது மேலும் மேலும் அந்த குழந்தைய ரொம்பவே பாதிக்கும். இது ஒரு பக்கம் இருக்க அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சாலும் நம்ம தைரியமா வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம சமூகத்துல நம்ம குழந்தை எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்க, நம்மளுடைய குடும்ப கௌரவம் குறைஞ்சிரும். இதெல்லாமே ஒரு மூட நம்பிக்கையை நம்ம சமுதாயத்தில் பொறையோடி கிடக்குது. இந்த மாதிரி பேசி பேசி அந்த குழந்தையையும் நாம தான் எதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிச்சு வச்சிருவோம். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எந்த வகையிலுமே அந்த குழந்தை இந்த நிகழ்வுக்கு காரணம் இல்லை. தண்டனைகள் கடுமையானதான், குற்றங்கள் குறையும், தாமதமாக வழங்கப்படும் நீதிகளும் அநீதிகள் தான். இந்த மாதிரியான சைக்கோபாத்ஸ் நான் என்ன பண்ணணும்னு சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்க என்னதான் அவங்களை கொண்டு போயிட்டு தண்டனை கொடுத்தாலும் இல்ல அவங்கள சீர்திருத்தம் பண்ற முயற்சி செய்தாலுமே சூழ்நிலை காரணமா தப்பு பண்றவங்க கண்டிப்பா திருந்து நினைப்பான். ஆனா குழந்தைகளை எப்போதுமே குழந்தையா பார்க்காம தன்னோட இச்சைக்கு இரையா மட்டுமே பாக்குறவனை நம்மளால திருத்தவே முடியாது. இந்த மாதிரியான ஆட்கள்ல என்ன பண்ணணும்னு இந்த சமூகம் தான் முடிவு செய்யணும்.